Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நியூட்டனின் முதல் விதி நிலைமம் மற்றும் குறிப்பாயம் இந்த மூன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் அப்படினு சொல்லலாம் இது எதில வரக்கூடியது அப்படினா நியூட்டனுடைய விதிகள் அப்படிங்கற டாபிக்ல வருது நியூட்டன் வந்து மூன்று விதிகளை கொடுத்திருப்பாரு நியூட்டனின் முதல் விதி இரண்டாம் விதி மற்றும் மூன்றாம் விதி சோ இது வந்து முதல் விதியில வரக்கூடியது ஓகேவா சரி அதே மாதிரி இந்த ரெண்டு பகுதியும் முதல் விதி கூட தொடர்புடையது சரி நியூட்டன் வந்து மூன்று விதிகளை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி காலங்கள்ல இருந்த கலீலியோ அப்புறம் வந்து கோப்பர்னிக்கஸ் கெப்லர் சோ இவங்களுடைய கோள்களுக்கான இயக்கம் பற்றிய கருத்துக்களை வந்து என்ன பண்றாரு அப்படினா நல்லா ஆராயறாரு ஏன்னா வந்து கோள்களினுடைய இயக்கத்தை இவங்க தெளிவா விளக்கி இருப்பாங்க யாரெல்லாம் கோப்பர்னிக்கஸ் அப்புறம் கலீலியோ அப்புறம் கடைசியா வந்து கெப்லர் சரியா சோ கெப்லருடைய விதிகள் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த மூன்று பேருடைய கொள்கைகளை வந்து தத்துவங்களை வந்து கரெக்டா ஆராய்ந்து பொருட்களினுடைய இயக்கங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த புரியும்படியா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நியூட்டன் மூன்று விதிகளை நமக்கு தந்திருக்காரு அதெல்லாம் முதல் விதி தான் நம்ம இங்க பார்க்க போறோம் சரியா ரொம்ப சிம்பிள் நியூட்டனுடைய முதல் விதி இல்லையா அப்ப ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லலாம் அல்லது முதல் விதி அதாவது ஒரு பொருள் தொடக்கத்துல ஓய்வுல இருக்குன்னு வச்சுப்போம் இந்த பொருள் எப்படி இருக்கு ஓய்வுல இருக்கு இன்னொரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்துல இருக்கு ஆரம்ப போட்டிருக்கோம் பாத்தீங்களா அப்ப அந்த பொருள் இயக்கத்துல இருக்கு இது இயக்கம் ஒரு பொருள் தொடக்கத்துல எந்த நிலையில இருக்குதோ அது ஓய்வுல இருந்துச்சுன்னா ஓய்வு இயக்கத்துல இருந்துச்சுன்னா இயக்கம் எந்த நிலையில இருக்குதோ அதே நிலையில தான் தொடர்ந்து இருக்குமா எப்ப வரைக்கும் வெளியிலிருந்து ஒரு புற விசை செயல்படாதது வரைக்கும் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க இது ஓய்வுல இருக்கா தொடர்ந்து அது ஓய்வுல தான் இருக்கும் ஆனா எப்பனா வெளியிலிருந்து ஒரு விசை ஃபோர்ஸ் கொடுக்கறனோ அப்ப ஓய்வு நிலையில இருக்கிற ஒரு பொருள் நகர ஆரம்பிக்கும் எப்படி நகர்ந்து போயிடும் ஓகேவா அதே மாதிரி இயக்கத்துல ஒரு பொருள் இருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எதிர் திசையில ஒரு விசை எப்படி கொடுக்கறேன் கொடுத்த உடனே என்ன ஆகும் அந்த பொருள் ஓய்வு நிலைக்கு வரும் அப்ப வெளிப்புற விசை அதாவது வெளியிருந்து விசை கொடுக்காதது வரைக்கும் ஒரு பொருள் தொடக்கத்துல என்ன நிலையில இருந்துச்சோ அதே நிலையில தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்ப ஓய்வு நிலையில இருந்துச்சுன்னா ஓய்வு நிலையில தான் இருக்கும் அதே மாதிரி மாறாத திசை வேகத்துல சீரான இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதே இயக்கத்துல தான் இருக்கும் அப்ப வெளிப்புற விசை செயல்படும் போது மட்டும்தான் அதனுடைய நிலை மாறும் இதுதான் முதல் விதி ஓகேவா குட் சோ அதுக்கு அடுத்து வந்து நிலைமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ நிலைமங்கிறது ரொம்ப சிம்பிள் அதாவது ஒரு பொருள் தன்னைத்தானே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத இயலாமை அல்லது அந்த தன்மையை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலைமம் இப்ப ஒரு பொருள் ஓய்வுல இருக்கு நம்ம வெளியிருந்து விசை கொடுத்தாதான் அந்த பொருள் இயக்கத்துல மாறும் இப்ப விசை கொடுக்கல அப்படின்னா அந்த பொருளால என்ன பண்ண முடியாது தன்னைத்தானே தன்னுடைய நிலையை மாற்றிக்க முடியாது ஓய்வுல இருந்து இயக்கத்துக்கோ இயக்கத்துல இருந்து ஓய்வுக்கோ மாற்றிக்க முடியாது அந்த மாற்றிக்க முடியாத அந்த இயலாமைன்னு சொல்லுவோம் இல்லையா தன்மை அதுதான் நிலைமம் ஓகேவா அப்ப ஒரு பொருள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத அந்த தன்மைக்கு என்ன பேர் அப்படின்னா நிலைமம் அப்படின்னா ஒரு நிலையை இன்னொரு நிலையா மாத்த முடியாது ஓகேவா குட் சோ இப்ப இந்த நிலைமத்துல வந்து மூன்று வகைகள் இருக்கு இயக்கத்தினுடைய அடிப்படையில வந்து மூன்று வகைகளா பிரிக்கலாம் சோ என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டா பாத்தீங்க அப்படின்னா பேருந்துல பயணம் செய்யக்கூடிய பயணிகள் அப்புறம் பேருந்து இப்போ ஒரு பேருந்து பஸ் அப்படின்னு வச்சுப்போமே அது வந்து ஓய்வு நிலையில இருக்கு அப்ப ஓய்வு நிலையில இருக்கும் போது நம்ம அதுக்குள்ள இருக்கும் போதோ அல்லது நிக்கும் போதோ நாமளும் ஓய்வு நிலையில தான் இருக்கிறோம் சரியா ஓகே இப்ப பேருந்த வந்து திடீர்னு என்ன பண்றாரு அப்படின்னா ஓட்டுநர் வந்து ஸ்டார்ட் பண்ணி இயக்க நிலையை கொண்டு போறாரு உடனே நம்ம உடம்பு என்ன பண்ணாது உடனே இயக்க நிலைக்கு மாறாது ஏன்னா நம்மள தன்னைத்தானே என்ன பண்ண முடியாது தன்னுடைய நிலையை மாத்திக்க முடியாத அந்த நிலைக்கு பேரு தான் நிலைமம் அப்படின்னு சொன்னேன் அதனால என்ன ஆகுது அப்படின்னா அதுல பயணம் செய்யக்கூடிய அந்த பயணிகள் வந்து பின்னோக்கி தள்ளப்படுறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் பஸ் வந்து முன்னாடி மூவ் பண்ணும் போது அதுல நிக்கிறவங்க பின்னாடி இப்படி போவாங்க ஏன்னா அந்த பயணியால திடீர்னு
பஸ் மாதிரி என்ன பண்ண முடியல, இயக்க நிலைக்கு மாற முடியல, தன்னைத்தானே தன்னை மாத்திக்க முடியாததுனால அதுக்கு பேர் தான் ஓய்வில் நிலைமம். ஓகேவா? அப்ப ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்கு, தன்னைத்தானே தன்னுடைய நிலையை மாற்றிக்க முடியாத அந்த நிலைக்கு பேர் தான் ஓய்வில் நிலைமம். இரண்டாவது இயக்கத்தில் நிலைமம். இயக்கத்தில் நிலைமம், சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேருந்து வந்து இயக்கத்துல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஒரு பேருந்து பஸ் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. அப்ப அதுல பயணம் செய்யக்கூடிய நாமளும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருப்போம். எப்படி தெரியும்? பிரேக் போட்டா தெரிஞ்சிடும், போய் இடிச்சிருவோம், கரெக்டா? அப்ப நம்ம இயக்க நிலையில இருந்துட்டு இருக்கோம், பேருந்து இயக்க நிலையில இருக்கு. திடீர்னு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பேருந்த ஓட்டுறவர் வந்து ஒரு தடையை அழுத்துறாரு. தடையினா பிரேக். பிரேக்க போட்டோம்னா என்ன ஆயிருது, அந்த பஸ் அந்த பேருந்து உடனே ஓய்வு நிலைக்கு வருது. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், முன்னாடி சீட்ல போய் இடிச்சு நிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய உடம்பால நம்மளால திடீர்னு ஓய்வு நிலைக்கு வர முடியல. ஏன்னா நம்ம உடம்பு அதை அலோவ் பண்ணல, தொடர்ந்து இயக்க நிலையிலே இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப நம்ம உடம்பால அந்த பயணியால தன்னைத்தானே இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு மாத்த முடியாத அந்த இயலாமைக்கு என்ன பேரு, அந்த தன்மைக்கு என்ன பேரு அப்படின்னா நிலைமம். அதான் இயக்கத்து நிலைமம், கரெக்டா? அப்ப தன்னைத்தானே தன்னுடைய நிலையை மாத்திக்க முடியலன்னு அதுக்கு பேரு தானது நிலைமம். அப்ப அந்த பயணியால பிரேக் போட்ட உடனே இயக்க நிலையிலிருந்து ஓய்வு நிலைக்கு உடனே மாற முடியாது, கரெக்டா? அதுக்கு வந்து ஒத்துழைக்காதனாலதான் அந்த நிலையை இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இயக்க திசையில் நிலைமம். இயக்க திசையில் நிலைமம், சோ இது வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இங்க ஒரு எக்ஸாம் போட்டுப்போம். இப்ப நாம இதுல நின்று இருக்கோம், கையில வந்து ஒரு கயிறு, இந்த இடத்துல ஒரு கல்லு ஸ்டோன் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், இத வந்து இப்படி சுத்துவீங்க, கரெக்டா? சுத்திட்டே இருப்போம். அப்ப நம்ம மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படும், அதான் மைய நோக்கு விசை. ஒரு விசையினால நம்ம சுத்திட்டே இருக்கிறோம். திடீர்னு என்னாதுன்னா, அந்த கயிறு இந்த இடம் கட் ஆகுது, அந்துருது. அந்து போகும்போது இந்த கல்லுடைய நிலை எப்படி இருக்கும், இப்படி சுத்தி வந்து இப்படி போயிடும், கரெக்டா? சோ பாருங்க, அந்த வட்டப்பாதையில ஒரு புள்ளிய மட்டுமே டச் பண்ணி வெளியே போகுது, பாத்தீங்களா? அந்த திசை இப்படி இருக்கு, திசை வேணும். அதனால பேரு தொடுகோட்டு திசைன்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அப்ப எப்ப கயிறு அந்து போடுதோ அந்த நேரம் அந்த கல் தொடுகோட்டு திசையில வெளியே போகுது, கரெக்டா? அதுக்கப்புறம் இந்த கல்லால இந்த வட்டப்பாதையில சுத்த முடியுதா? முடியாது. ஏன்னா கல்லால தன்னைத்தானே தன்னுடைய நிலையை மாத்திக்க முடியாது, கட்டாயிடுச்சுன்னா அவ்வளவுதான் போயிடும். அப்ப வெளியே இருந்து ஒரு விசை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திருப்பியும் வட்டப்பாதையில கொண்டு வர வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணும், திருப்பி இந்த கயிறை கட்டணும், கட்டி ஒரு விசை நம்ம கொடுக்கணும், அப்ப திருப்பியும் வட்டப்பாதையில வரும். அப்ப வெளியிலிருந்து ஒரு புற விசை செயல்படாத வரைக்கும் ஒரு பொருள் அதால தன்னைத்தானே தன்னுடைய நிலையை மாத்திக்க முடியாது. இயக்கத்துல இருந்த இயக்கத்துல தான் இருக்கும், ஓய்வு நிலைக்கு வர முடியாது தன்னைத்தானே. அதே மாதிரி ஓய்வுல இருந்துச்சுன்னா திடீர்னு இயக்க நிலைக்கு மாறாது, வெளியில இருந்து ஒரு விசை செயல்பட்டா மட்டும்தான் மாத்திக்க முடியும். அப்ப இங்க திசை மாற்ற பாத்தீங்கன்னா, முதல்ல வட்டப்பாதை இந்த திசையில இருந்தது, கயிறு அந்த உடனே தொடுகோட்டு திசையில வெளியே போகுது, கரெக்டா? சொப்ப அதால என்ன பண்ண முடியல, தொடர்ந்து இந்த வட்டப்பாதையில வர முடியல. அப்ப வெளிப்புற விசை இருந்தாதான் திருப்பியும் கொண்டு வர முடியும். சோ இந்த நிலைமத்துக்கு பேரு தான் இயக்க திசையில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ். சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம குறிப்பாயத்துக்கு போறோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், பல அலகுகள்ல படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல ஒரு பொருளினுடைய நிலை, வெளியே வந்து ஒரு பொருளினுடைய நிலை, அது இயக்கத்துல இருக்கலாம் இல்ல ஓய்வுல இருக்கலாம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு குறிப்பாயம் வேணும். அதான் கார்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு, எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு மற்றும் இசட் அச்சு. ஒரு கார் வந்து நேர்கோட்டு பாதையில போகுது, அது எக்ஸ் அச்சை மட்டும் பயன்படுத்துது, ஓகேவா? சோ அது வந்து நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? சோ இந்த மாதிரி அச்சுகளை பயன்படுத்தி, கரெக்டா, கார்டீசியன் அச்சுகளை பயன்படுத்தி வெளியே வந்து ஒரு பொருளினுடைய நிலையை நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், விளக்கலாம். அந்த கார்டீசியன் ஆய அச்சு தொகுப்பதான் குறிப்பாயம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இந்த குறிப்பாயத்துல ரெண்டு வகை இருக்குப்பா, ஒன்னு நிலைம குறிப்பாயம், இன்னொன்னு நிலைமற்ற குறிப்பாயம். ஒன்னு நிலைம குறிப்பாயம்,
ரெண்டாவது நிலைமமற்ற குறிப்பாய இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நிலைம குறிப்பாயத்துல வந்து கண்டிப்பா நியூட்டனுடைய முதல் விதியை வந்து பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருந்துக்கு இல்லையா சோ இது ஓய்வுல இருக்கு அப்ப நம்ம எந்த விசையும் கொடுக்காதது வரைக்கும் அது தொடர்ந்து எப்படி இருக்கும் ஓய்வு நிலையில தான் இருக்கும் எப்ப விசையை கொடுக்கிறோமோ அப்ப அது இயக்கத்துல மாறும் விசை கொடுக்கும் போது இயக்கத்துல மாறும் அதே மாதிரி ஒரு பொருள் தொடர்ந்து இயக்கத்துல இருக்கு ஆனா வெளியே இருந்து ஒரு விசை எதிர் திசையில கொடுத்தேன் அந்த பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வரலாம் கரெக்டா சோ இது வந்து நியூட்டனுடைய முதல் விதி வெளியில இருந்து விசை செயல்படாத வரைக்கும் ஒரு பொருள் முதல்ல எந்த நிலையில இருக்குதோ ஓய்வு நிலையில இருந்தா ஓய்வு நிலையிலே இருக்கும் இயக்க நிலையில இருந்துச்சுன்னா அதே இயக்க நிலையிலே இருக்கும் தன்னைத்தானே தன்னுடைய நிலையை மாத்திக்காது ஓகேவா சோ அதுதான் நியூட்டனுடைய முதல் விதி சோ இந்த விதி வந்து நிலைம குறிப்பாயத்துல பயன்படுத்தும் அதுவும் சொல்லுவாங்க இயற்பியல் விதிகள் அனைத்தும் எங்க மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா நிலைம குறிப்பா ஏன்னா திடீர்னு திடீர்னு நிலையை மாத்திக்கிட்டா அந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வந்துடும் இப்ப ஒரு பொருள் இயக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோமே திடீர்னு ஓய்வு நிலைக்கு வருது திடீர்னு இயக்கத்து போகுது திடீர்னு ஓய்வு நிலைக்கு வருது அப்ப நமக்கு என்ன இருக்கும் அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கும் ஒருவேளை நம்ம ஒரு விசையை கொடுத்து நிப்பாட்டுனா தொடர்ந்து நிக்குமா இல்ல இயக்கத்துல இருக்குமா சந்தேகம் வரும் இல்லையா அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது விதிகளை பயன்படுத்த முடியாது அதனாலதான் நிலைம குறிப்பாயத்துல வந்து இயற்பியல் விதிகளை பயன்படுத்தலாம் சரியா ஏன்னா அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா நிலைம குறிப்பாயம் அப்படின்னா கண்டிஷன் இருக்கு அதாவது ஒரு பொருள் ஒன்னி வந்து எப்படி இருக்கணும்னா ஓய்வு நிலையில இருக்கணும் இல்ல அப்படின்னா சீரான இயக்கத்துல இருக்கணும் அதாவது ஒரே திசை வேகத்துல இயக்கத்துல இருக்கணும் எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு நபர் நின்றுட்டு இருக்காரு இவர் வந்து இப்ப ஓய்வுல இருக்கிறார் சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை பழிச்சுக்கிறேன் இந்த இடத்துல வந்து ஒரு பஸ் சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே இந்த பஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட திசை வேகத்துல போகுது அதுவும் சீரான திசை வேகம் வி அப்படின்னு என்னது வி தான் வெலாசிட்டி திசை வேகம் அதுவும் எப்படி இருக்கு சீரான அல்லது மாறாத திசை வேகத்துல போயிட்டு இருக்கு கரெக்டா அப்படி போகும்போதே நமக்கு தோணும் ஒரு விசையை கொடுத்தா நம்ம என்ன பண்ணிடலாம் அத நிப்பாட்டிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா அப்படி இருந்துச்சுன்னா அது நிலைம குறிப்பாயம் அப்ப ஓய்வு நிலையில இருந்து ஒரு நிலைம குறிப்பாயத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு ஒரு பொருளை பாக்குறாரு அந்த பொருள் மாறாத திசை வேகத்துல சீரான இயக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிலைம குறிப்பாயத்துக்கு எடுத்துக்கிட்ட அப்ப நிலைம குறிப்பாயம் எப்படி இருக்கணும் ஒரு பொருள் ஒன்னே வந்து ஓய்வு நிலையில இருக்கணும் இல்லைன்னா மாறாத வேகத்துல சீரான ஒரே மாதிரியான இயக்கத்துல இருக்கணும் சரி நிலைமை பெற்ற குறிப்பாயத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்ப அங்க நிக்கிறாரு ஓய்வுல சோ ஓய்வுல நின்றுச்சுனாலே இது வந்து நிலைமை குறிப்பாய் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இதே மாதிரி ஒரு பஸ் சரியா இந்த பஸ் வந்து இயக்கத்துல இருக்கு அதான் திசை வேகம் வி வெலாசிட்டி ஆனா இது எப்படி இருக்குன்னா சீரான திசை வேகத்துல இருக்கு அப்ப வந்து இது நிலைமம் நிலைம குறிப்பாயம் அப்படின்னு என்னது ஒரு பொருள் ஓய்வு நிலையிலையோ அல்லது சீரான இயக்கத்துல இருந்துச்சுன்னா அது என்னது எஸ் நிலைம குறிப்பாயம் இன்னொரு வாகனம் பேருந்து அதே மாதிரி இருக்கு ஆனா இது வந்து ஒரே திசை வேகத்துல போகல வேற வேற திசை வேகத்துல போகுது திசை வேகம் மாறிச்சுன்னு அதுக்கு பேர் என்ன முடுக்கம் படிச்சிருப்பீங்க இல்லையா முடுக்கத்துக்கு என்ன ஃபார்ம்லா முடுக்கம் dv/dt காலத்தை பொறுத்து டைமை பொறுத்து என்ன அது திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் அதுக்கு பேர் தான் முடுக்கம் அப்ப இதுக்கு முடுக்கம் உண்டா இல்ல ஏன்னா இதுக்கு முடுக்கம் வராது ஏன்னா ஒரே திசை வேகத்துல இருந்துச்சுன்னா மாற்றம் இல்ல இல்லையா அப்ப திசை வேக மாற்றம் தான் முடுக்கம் அப்ப இது வேற திசை வேகத்துல போகுது அப்படின்னா இது முடுக்கம் பெற்றது அப்படின்னா அடிக்கடி ஸ்பீடு மாறும் அடிக்கடி வேகம் மாறும் அப்படின்னா இது நிலைமமா நிலைமமற்றதா நிலைமமற்றது ஓகேவா அப்ப ஓய்வு நிலையில நிக்கக்கூடிய ஒரு நபரை பொறுத்து முதல்ல போகக்கூடிய வெஹிக்கிள் சீரான வேகத்துல சீரான இயக்கத்துல இருக்கிறதுனால இது வந்து நிலைம குறிப்பாயத்துக்கு எடுத்துக்காட்டு இது வந்து நிலைம குறிப்பாயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தரை பொறுத்து இது முதல் வண்டி ரெண்டாவது பஸ் இல்லையா ஓய்வு நிலையில இருக்கிறவரை பொறுத்து இரண்டாவது பேருந்து வந்து எப்படி இருக்கு முடுக்கம் பெற்ற நிலையில இருக்கு வேற திசை வேகத்துல இருக்கு அதனால இது
நிலைமமற்ற குறிப்பாய் நிலைமமற்ற குறிப்பாயம் சோ இங்க இயற்பியல் விதிகளை பயன்படுத்த முடியாது ஏன்னா திடீர் திடீர்னு வந்து வேகம் மாறும்போது நமக்கு சந்தேகம் இருக்கும் நம்ம அதை வந்து புறவிசை கொடுத்து நிப்பாட்டினா நிக்குமா இல்ல திடீர்னு திருப்பியும் மாறுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ஆனா இங்க சீரா இருக்கு அதனால இது நிலைம குறிப்பாயம் இது நிலைமமற்ற குறிப்பாயம் ஓகேவா அப்ப நிலைம குறிப்பாயம்னா நிபந்தனை என்ன ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையிலேயோ அல்லது சீரான இயக்கத்திலே இருந்துச்சுன்னா நிலைம குறிப்பாயம் நிலைமமற்ற குறிப்பாயம் அப்படின்னா முடுக்கப்பட்ட அதாவது மாறுபட்ட திசை வேகத்துல போகக்கூடிய அந்த பொருட்கள் வந்து நிலைமமற்ற குறிப்பாயத்திற்கு எடுத்துக்காது இவ்வளவுதான் முக்கியமான ஒரு டாபிக் மூணு விஷயங்கத்த அழகா சொல்லியிருக்கேன் நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ